சென்னை மெரினாவில் நடைபெறும் போராட்டம் சுய கட்டுப்பாட்டிற்கும் சுய ஒழுக்கத்திற்கும் ஒரு முன் மாதிரியாக நம்மை நெகிழ வைத்துள்ளது. அது எப்படி என விரிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. லட்சக்கணக்கானோர் திரண்டுள்ள மெரினா கடற்கரை, தலைமை ஏதுமில்லாத போராட்டம் என்பதற்கான எந்த சுவடும் இங்கில்லை. சுய கட்டுப்பாடு மட்டுமல்லாமல் தன்னார்வத்தில் போராட்டத்தை ஒழுங்குபடுத்தும் ஒவ்வொருவருமே ஒரு தலைவனாக களத்தில் நிற்கிறார்கள். மக்கள் கடலில் தத்தளிக்கும் மெரினாவில் நொடிக்கு நொடி சேரும் குப்பைகளை அயராமல் அகற்றுபவர்களில் 90 விழுக்காட்டினர் துப்புரவு பணியாளர்கள் அல்ல, குழந்தைகள், இல்லத்தரசிகள், இளம்பெண்கள், ஐடி பணியாளர்கள்தான். நேத்து பாத்தீங்கன்னா மோரோ 10+ டிராக்டர், மார்னிங் மட்டும் 10+ டிராக்டர் பிளஸ் 2 லாரி. இன்னைக்கு இந்த டைம் வரைக்கும் லைக் மோர் தென் லைக் 7 லாக் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நிறைய குப்பை இருக்கு, அழுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா முத நாள் இருக்கும் போது இன்னைக்கு குப்பை அதிகமா இருக்குன்னு கஷ்டப்படல. நாங்க நிறைய குப்பை இருக்கு, வி ஆர் ஃபீல் மோர் ஸ்ட்ராங் ஹியர். ஏன்னா மக்கள் நிறைய பேர் இருக்காங்கனால எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. திருவிழாவிற்கு வந்த சந்தோஷ மனநிலையில் குடும்பத்துடன் குப்பைகளை அகற்றுகிறார்கள் இவர்கள். பகல் பொழுதில் மட்டுமல்ல, இரவிலும் எந்நேரத்திலும் இந்த காட்சியை நீங்கள் மெரினாவில் பார்க்க கூடும். முகம் தெரியாத சுமார் 1000 தன்னார்வலர்கள் இந்த பணியில் மகிழ்ச்சியாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். அதே போல லட்சக்கணக்கானோர் கூடியுள்ள இடத்தில் எந்த போக்குவரத்து நெரிசலிலும் சிக்காமல் வாகனங்கள் கடந்து செல்வதும் இந்த காமராஜர் சாலையிலேயே சாத்தியமாகி இருக்கிறது. அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி வரும் சுமார் 500 பேர். காலங்காத்தில் ஒர்க் பண்ணிட்டு நைட் வந்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ சாட்டர்டே சண்டேனால இப்போ ஃபுல் டே இங்கே தான் இருக்கோம். நாங்கள் நிறைய பேர் ஆக்சுவலாக இதே மாதிரி தான் இருக்காங்க. நேத்தோட இன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். விவான் ஜல்லிக்கட்டு. கைகளை கோர்த்து கொண்டு சாலையில் அணிவகுத்து நின்று போக்குவரத்தை 24 மணி நேரமும் இவர்கள் ஒழுங்குபடுத்துகின்றனர். சாலையை கடக்க இவர்களே தற்காலிக இடங்களையும் அடையாளம் கண்டுள்ளனர். வேகமாக செல்லும் வாகனங்களை நிறுத்தி அறிவுரை கூறுவது, தேவையில்லாத இடத்தில் சாலையை கடக்க முயன்றால் பணிவுடன் மறுப்பது என இவர்களிடம் நம் குழந்தைகள் கற்றுக்கொள்ள ஏராளம் உண்டு. இலவச அரசியல் கோலோச்சிய இடம் இதுவா என நினைக்கும் அளவிற்கு மக்களின் சுய கட்டுப்பாடும் நம்மை நெகிழ வைக்கிறது. தேநீர் முதல் போர்வை வரை தேவையென்றால் மட்டுமே இலவசமாக பெற்றுக்கொள்வதும், தேவையில்லையெனில் அதை மறுப்பதையும் நாம் மெரினாவில் பார்க்கலாம். இப்படிப்பட்ட போராட்டக்காரர்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்டவற்றை அளித்து பல நல்ல உள்ளங்கள் பக்கபலமாய் இருக்கின்றன. கொளத்தூரில் இருந்து டீ மாஸ்டரை அழைத்து வந்து சூடான தேநீர் தந்து உபசரித்து வரும் இந்த 15 பேர் அவர்களில் சிலர். நாங்கள் ஷாப் வச்சிருக்கோம், ஷாப் வச்சு இந்த டிவியில் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து எங்களுக்குள்ள ஒரு எழுச்சி, நம்மளும் ஏதாவது செய்யணும் இளைஞர்களுக்கு. இவங்களை எழுச்சி பாராட்டுறோம் நாங்கள். ஒரே நாளாக நாங்கள் முடிவு எடுத்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இளைஞர்களுக்கு, அதனால இன்னைக்கு வந்து இது ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நிகழ்காலத்தில் சுய ஒழுக்கத்தின் நல்லதொரு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது மெரினா போராட்டக் களம்.